என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பூதி அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமம் அந்த காலத்துலேருந்தே மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனோம். ரெண்டு வழி இருக்குது, பொன்னமராதிக்கு வந்து இது வழியாக குளிபிர வழியாக போகிற ஒரு வழி, ரெண்டாவது இந்த பக்கம் தேனிமலை வழியாக போகிற வழி. இப்போ நம்ம தேனிமலை வழியாக போகிற வழியில் போய் தான் உள்ளே போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்கும். அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருந்தப்போ அக்கா வீடு கும்பகோணத்தில் இருந்தாங்க. அவங்க கும்பகோணத்துலேருந்து இங்கே வரும்போது அவங்க மகள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அது சொன்ன வார்த்தைங்க இன்னும் ஞாபகம் இருக்குது. இது என்ன ஊர் இது? ஒரு ஆட்டோ இல்லை, ஒரு ரிக்ஷா இல்லை, இது ஊராக இது அப்படின்னு கேட்டுச்சு. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இருக்குது. இடையில் வந்து இந்த ரோடு போட்டாங்க, ரோடு போட்டு பஸ் எல்லாம் கூட இது வழியாக போச்சு. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ பஸ்ஸு உள்ளே வர்றதில்லை. நல்ல வேலை இந்த முறை தம்பி ஷேக் ஃபரீத் வந்து நம்மளை கூப்பிட்டு போனதுனால அந்த காரில் போயிட்டு வந்தோம். அதனால் இல்லைன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறது கொஞ்சம் சிரமம். அது இந்த பக்கம் இந்த தேனிமலையிலேருந்து போகிறோம்ல, இது கொஞ்சம் தூரம் அதிகம். அந்த பக்கம் குளிப்பிரை வழியாக வர்ற வழியாக வந்தாலும் கூட அங்கே மெயின் ரோட்லேருந்து இறங்கி உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ அந்த ஊர் செம்பூதி, அதுக்கு போயிட்டுருந்தோம். சாதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்க நினைவாற்றலை சோதிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஊரில் ஒரு டிரைவர் இருந்தார், அவர் பேர் சுப்பிரமணி. அவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு ஊரில் வந்து 4 பேர் ஏறினாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஊரில் 2 பேர் இறங்கிட்டாங்க, அதுக்கு அடுத்த அந்த அதே ஊரில் ஒரு 10 பேர் ஏறினாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஊரில் வந்து 5 பேர் இறங்கினாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஊரில் இப்படி இப்படியே சொல்லிட்டு கடைசியாக அந்த டிரைவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த டிரைவருடைய பேர் அப்படின்னா அப்படியே முழிப்போம். சாதாரணமாக நம்ம அந்த எண்ணிக்கையில் தான் கவனம் வச்சுருப்போம். 4 பேர் ஏறினாங்க, 5 பேர் இறங்கினாங்க, மறுபடியும் அங்கேருந்து 10 பேர் ஏறினாங்க, இதை பற்றியே தான் நினைப்போம். அதனால் அந்த பேர் சொன்னதை மறந்துடுவோம். அது மாதிரி இந்த முறை நாங்கள் இந்த ஜூலை 2023 செம்பூதிக்கு போன ஒரு நிகழ்வு, ஒரு மறக்க முடியாத நிகழ்வாயிடுச்சு. நாங்கள் அந்த தம்பியோட காரில் போயிட்டு அங்கே அக்கா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அந்த ஊருடைய ஞாபகார்த்தமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிறதுக்காக அந்த குளம், தண்ணீர் குளம், குளிக்கிற குளம், குடிக்கிற குளம், இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அதேமாரி மசூதியில் வந்து அந்த நகரம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க முரசு, அது அதுக்கு கூட ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக நாங்கள் திருப்பி கார்லேயே அதே ரூட்டில் வந்துட்டோம். அந்த தேனிமலை ரூட்லேயே வந்து புதுக்கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டோம். புதுக்கோட்டை வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிற நேரத்தில் இந்த பாக்கெட்டில் இருந்த பணம் கிட்டத்தட்ட 50,000 பணம், அந்த பணம் கட்டோட அதை வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லை. எங்கடா அப்படின்னு பாக்கெட்டை தொட்டு பார்த்தா பாக்கெட்டு காலியாக இருக்கு, பயங்கர பக்குன்னு ஆயிடுச்சு. அடாடா என்னடா ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்கே விழுந்திருக்கும், இங்கே வந்து முத அக்கா வீட்டில் புதுக்கோட்டையில் படுத்திருந்தேன், அங்கே விழுந்துச்சா, இல்லை அங்கே காரில் உட்காந்துருக்கும் போது விழுந்துச்சா, இல்லை அங்கே அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்கப்போ விழுந்துச்சா, இல்லை மசூதியில் போய் தொழுதோம் அங்கே விழுந்துச்சா, இப்படி ஏகப்பட்ட குழப்பமாயிடுச்சு, பெரிய பிரச்சனையாகி போச்சு. அப்புறம் டக்குன்னு தம்பிக்கு ஃபோன் அடித்தேன், எப்போ அந்த காரில் எதுவும் விழுந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த தம்பி உடனடியாக அவருக்கு காருக்கு ஃபோன் அடித்து அவர் தேடி பார்த்துட்டு அதேமாரி அங்கே செம்பூதியில் கூட ஃபோன் அடித்து அங்கே எதுவும் இருந்ததா அப்படின்னு பார்க்க சொல்லி இப்படி பாவம் அவங்க ரெண்டு பக்கமும் அங்கே இதுவாகிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, என்ன அக்கா வீட்டில் படுத்திருந்தோம் அப்போ வந்து ஒரு வேளை கீழே விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் தமிழ் கூப்பிட்டு கேட்டேன் அண்ணன் பையனை, எப்போ இந்தமாரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, 50,000 ஆச்சே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கும் அக்காவை தனியாக கூப்பிட்டு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அக்கா வந்து ஃபோன் வந்தவொடனே சொல்லியிருக்கு, என்னப்பா எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்டிருக்கு. கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் இந்த மாதிரி விஷயம் ஒன்று, ஆமாம் இங்கே தான் இருந்தது எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொடுத்தாங்க. அதனால் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே
இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு காணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு. நம்ம மட்டும் இல்லாமல் அங்கே காரில் வந்தப்போ அங்கே விழுந்திருக்குமோ அவருக்கு ஃபோன் பண்ணி, அங்கே ஊரில் செம்பதிக்கு ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்த சம்பவம் வந்து புதுக்கோட்டையிலேருந்து செம்பதிக்கு போயிட்டு வந்தது ஜூலை 2023 நடந்த சம்பவம், மறக்க முடியாத ஒரு நிகழ்வாயிடுச்சு. அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.